சிஎஸ்கேவுக்கு எதிராக அதிக ரன்கள், கோலியை பின்னுக்கு தள்ள அந்த வீரருக்கு செம வாய்ப்பு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள விராட் கோலியை முந்தி ஷிகர் தவானுக்கு இன்னும் 41 ரன்கள் மட்டுமே தேவையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னை அணியை பொறுத்தமட்டில் இந்த சீசனில் முதல் போட்டியில் 131 ரன்கள் எடுத்த நிலையில் கொல்கத்தா அணி 18.3 ஓவர்களில் 133 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. சென்னை தனது இரண்டாவது போட்டியில் 210 ரன்கள் எடுத்தாலும் லக்னோ சூப்பர் ஜியான்ஸ் அணியிடம் தோல்வியையே தழியது. இந்த இலக்கை லக்னோ அணி 19.3 ஓவர்களில் எட்டி சென்னையை தோற்கடித்தது. இதனால் இனிவரும் போட்டிகளில் சென்னை வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் உள்ளது. பெரும்பாலும் பிளேயிங் லெவனில் மாற்றம் கொண்டு வராமல் இருப்பது தோனியின் வழக்கமாக இருக்கும் பட்சத்தில் ஜடேஜா கேப்டன்சியில் இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளிலுமே 3 பிளேயிங் லெவனுடன் ஆடியுள்ளார்கள். ஹாட்ரிக் தோல்விக்கு இதுவே காரணமாக இருக்கும் என்றும் சென்னை ரசிகர்கள் பெரும்பாலும் பேசிக்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் இனிமேல் பிளேயிங் லெவனை மாற்றாமல் வெற்றியை தேடித்தரும் பிரஷரில் சென்னை அணி வீரர்கள் உள்ளார்களாம். இதை பற்றின உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.